ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதுஸ் நெஸ்ட். இன்றைக்கி தேர்ஸ்டே ஈவினிங். இன்றைக்கி வந்து நாங்கள் ஷாப்பிங் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டே வந்து ஊருக்கு கிளம்ப போகிறோம். அதனால் வந்து திருப்பதியில் இருக்கிற ரிலையன்ஸ்க்கு தான் வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். எப்போ நான் ஷாப்பிங் வந்தாலும் ரிலையன்ஸ்க்கு வெளில இருக்க அந்த சாட் ஷாப்பில் சமோசா சாட் ட்ரை பண்ணுவேன். அன்றைக்குமே ட்ரை பண்ணியிருந்தேன், சாப்பிட்டு போய் தெம்பாக ஷாப்பிங் பண்ணலான்னு. இன்றைக்கி பெரிய லெவல் ஷாப்பிங்லாம் இல்லை, நெக்ஸ்ட் டே ஊருக்கு போக போகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப நாள் கழித்து ஊரில் எல்லோரையும் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே கொஞ்சம் போல் ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருந்தோம். நானும் பாப்பா என்னோடய ஹஸ்பண்ட் மூணு பேர் தான் ஷாப்பிங் வந்திருந்தோம். சரி, தேர்ஸ்டே ஈவினிங்கு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டா ஃப்ரைடே மார்னிங் போல் வந்து ஆஃபீஸ் ஒர்க் வர இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் நாளைக்கு ஃப்ரைடே ஈவினிங் போல் வந்து ஊருக்கு கிளம்ப போகிறோம். அதனால தான் வந்து தேர்ஸ்டே ஈவினிங்கே வந்து ஷாப்பிங் வந்துட்டோம். குயிக்காக போய் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தான் நாளைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியாது. அதனால் வந்து சீக்கிரமாக ஷாப்பிங் முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு 6 o'clock போலேயே வந்துட்டோம். லாஸ்ட்டாக பொங்கலுக்கு ஊருக்கு போனது, அதுக்கப்புறம் இப்போ தான் ஊருக்கு போகிறோம். ஊரில் வேறு திருவிழாவா, அதனால் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. சரி, ரொம்ப நாள் கழிச்சு எல்லோரையும் மீட் பண்ண போகிறோம், அந்த எக்ஸைட்மெண்ட் வேறு. ஊருக்கு போயிட்டு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். குயிக்காக நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பில்லும் போட்டுட்டு ஒரு 7:30 போலவே கடையிலேருந்து கிளம்பிட்டோம். ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்கும். என்னோடய ஹஸ்பண்ட் ஐஸ்கிரீம் ஷாப்லாம் சொன்னதுனால அங்கே ஒரு ஐஸ்கிரீமே சாப்பிட்டுட்டு வர வழியிலே வந்து நைட்டு டின்னருமே வாங்கிட்டு வந்துட்டோம். தோசை தான் வாங்கியிருந்தோம். சரி, அதுக்கப்புறம் போய் ஆர்டர் போட்டாலும் லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால வெளியிலேயே வாங்கிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நைட்டு பாப்பா விளையாண்ட திங்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்கேட்டர் ஆகி இருந்துச்சு. சரி, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அவளை தூங்க வச்ச பிறகு இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தேன். எப்படியும் அவள் திரும்பி எழுந்திரிச்சானா எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுருவான். சரி, நம்ம கொஞ்சமாக வந்து இப்போதைக்கும் ஆர்கனைஸ் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்ருந்தேன். வீட்டில் சின்ன குழந்தைங்க வச்சுருக்க எல்லாருக்கும் தெரியும், அவங்க விளையாடுறாங்களோ இல்லையோ இந்த திங்ஸ் எல்லாம் வச்சு இதெல்லாம் இப்படி எடுத்து கீழே பரப்பி போடுறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம திரும்பி திரும்பி எடுத்து வச்சாலுமே அவள் திரும்பி தூங்கி எழுந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து கீழே போடுறது தான் அவளுடைய வேலையாக இருக்கும். அப்புறம் ஒரு 5:30 போல் வந்து பேக்கிங் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாங்கள் 6:30 கிளம்பணும். நாங்கள் நல்லா எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியாக வச்சுருந்தோம். என்னோடய ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோன்னு நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். பாப்பாவுமே அன்றைக்கி சூப்பர் எக்ஸைட்டடாக ரெடி ஆகிட்டாங்க, ரொம்ப நாள் கழித்து பாட்டி தாத்தாவெல்லாம் பார்க்க போகிறதுனால. அப்புறம் ஒரு 6:30 போல் வந்து கேப் புக் பண்ணி நாங்கள் வந்து திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம். அப்போ 6:30 ஆச்சு, ஆனாலுமே அங்கே வந்து எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு பாருங்கள். இப்போலாம் சம்மர் டைமில் சீக்கிரமாக இருட்டுறதே இல்லை, என்னமோ ஒரு 5 o'clock 5:30 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அன்றைக்கி டின்னருமே வந்து ஹோட்டலில் தான் சாப்பிட்ருந்தோம். எப்போது ட்ராவல் பண்ணுறதுனாலுமே நாங்கள் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். இங்கே ஆம்பியன்ஸுமே நல்லாயிருக்கும், ஃபுட்டுமே டேஸ்ட்டாக இருக்கும். யாராச்சும் திருப்பதி வரீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த ஹோட்டல் இருக்கும், ஹோட்டல் ஆரியாஸ்னு, இதில் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து கீ ரோஸ் சாப்பிட்ருந்தேன், என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து கீ மசாலா தோசை ட்ரை பண்ணியிருந்தாங்க. குயிக்காக சாப்பிட்டுட்டு 7:45 பஸ்ஸுங்கிறதுனால பஸ் ஸ்டாண்டுக்குமே ரீச் ஆகிட்டோம். பஸ் ஸ்டாண்ட் வந்து ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே தான், அதனால சீக்கிரமாகவே வந்துட்டோம் நடந்து. அப்புறம் வந்து பார்த்தா நம்மளோட பஸ் இன்னும் வரவே இல்லை. அப்புறம் ஒரு 5 to 10 minutes கழித்து பஸ்ஸுமே வந்து வந்துருச்சு. நாங்கள் பஸ்ஸுக்கு வெளியில் தான் இருந்தோம், அதுக்குள்ளே கண்டக்டர் நீங்கள் வந்துட்டிங்களா அப்படின்னு ஃபோன் அடித்தார். அப்புறம் நாங்கள் குயிக்காக போயிட்டு ஸ்நாக்ஸ் மட்டும் கொஞ்சமாக வாங்கிட்டு பாப்பாக்கும் எனக்கும் வந்து பஸ்ஸில் ஏறிட்டோம். பஸ்ஸில் ஏறின பிறகு பார்த்தா நம்மளுடைய சீட்டில் வேறு யாரும் உட்காந்துருந்தாங்க. நாங்கள் கண்டக்டர் கூப்பிட்டு வேறு யாரும் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், அப்புறம் அந்த அங்கிள் வந்து சொன்னார், இது ரிசர்வேஷன் சீட்டுமா, நீ மாறி உட்காரு அப்படின்னு அந்த ஆண்டியை அனுப்பிட்டாரு. அப்புறம் கடைசியில் பார்த்தா அந்த ஆண்டியோட 2 பொண்ணுங்க கூட தான் நம்ம பாப்பா வந்து அந்த ஜேர்னி ஃபுல்லாக விளையாடிட்டே வந்தாங்க. அவங்க 2 பேரும் வந்து வேலூர் போனோம் போல், அது வரைக்கும் பாப்பா வந்து அந்த பசங்களோட விளையாடிட்டு வந்தாங்க. அப்புறமா வேலூரில் இறங்கின பிறகு பாப்பாவுமே தூங்கிட்டான். அப்புறமா எங்களுக்கு ஒரே ட்ராபேக் என்னென்னா, இந்த ரூட்டில் வந்து ஸ்லீப்பர் பஸ்ஸே கிடையாது. அப்படி ஸ்லீப்பர் பஸ் இருந்துச்சுன்னா குழந்தைங்கள வச்சுக்கிட்டு போகிறவங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வெறும் செமி ஸ்லீப்பர் பஸ் மட்டும்தான். குழந்தைங்களை வச்சுட்டு போகிறவங்களுக்கு நல்லா தெரியும், செமி ஸ்லீப்பர் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் வேறு ஆப்ஷன் கிடையாது, இந்த ஒரு பஸ் மட்டும்தான். ட்ரெயினுமே வந்து ஆல்டர்னேட் டேஸ் தான், அன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி ட்ரெயினுமே கிடையாது.
மார்னிங் ஒரு 5:00 போலயே வந்து பாபநாசம் ரீச் ஆகிட்டோம். மாமா எங்களை அழைக்கிறதுக்காக வந்து ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இந்த ஆட்டோவில் வந்து ஒரு 5:15, 5:20 போலவே வீட்டுக்குமே ரீச் ஆகிட்டோம். ஊருக்கு வந்த பிறகு நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். நிறைய சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நம்ம வ்ளாகில் வரப்போகுது. அதுக்கு வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாமா எங்களை அழைக்க வரும்போதே அத்தையுமே எழுந்திரிச்சிட்டாங்க போல. நாங்கள் போகும்போது வாசல் தெரிஞ்சுட்டு இருந்தாங்க.